பரிகாரங்கள் வழிபாடுகள் ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணும் கோயில் ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து எளிமையான முறையில் சொல்லியிருக்கோம் இதில் ஒருவேளை நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்ரீதாந்த்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிறத டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்து விருப்பப்பட்டால் பயன்பெறலாம் அன்பர்களே ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி இருக்க போகிறது முதல்ல இங்கே கடகராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதை வழிபாடுகள் ரீதியாக செஞ்சுக்கும் பொழுது சீக்கிரமாக மாறிடும் அதே மாதிரி உங்களுக்கு தாயார் உடல்நிலையில் இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கணக்கிட்ருக்கோம்னா குரு பகவான கணக்கில் வச்சும் அதே மாதிரி ராகு கேது பகவான கணக்கில் வச்சும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர் பகவான் இருக்கக்கூடிய பிளானட்டோரியல் பொசிஷன்ஸை வச்சும் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இது அடியேனோட தனிப்பட்ட ப்ரடிக்ஷன்ஸ் படி என்னென்ன மாதிரி பண்ணலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கிறது ஒரு கவனத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி தடை தாமதங்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலங்கள் வந்து தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைய இருக்கும் அதே மாதிரி திருமணமாகாத அன்பர்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதும் ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் கணவன் மனைவி சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ரொம்ப நாள் மனசில் ஹேர்ட் ஆகிட்டு இருந்த எமோஷ்னலாக ரொம்ப ஹர்ட் ஆவீங்க நீங்கள் உங்களை வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணால் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க ஆனால் உங்களை மனசா மனசு ரீதியாக உங்களை ஹர்ட் பண்ணிட்டா அது மனசு உங்களை குத்திகிட்டே இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டுங்க அதெல்லாம் விலக போகிறது சில வழிபாடுகள் சொல்லித்தரேன் அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் சுயஜாதகிறது ஜனநகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கோச்சார அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் சுய ஜாதக ரீதியாக சுய ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள உங்கள் சுய ஜாதகத்தை வந்து உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கிறதும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்மளையும் கான்டாக்ட் பண்ணலாம் அந்த ஜாதகத்தையும் கணிச்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே அப்போ அந்த இதில் வந்து கடகராசி அன்பர்களுக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பெருமாளை பார்த்துட்டு வர்றதும் பெருமளை அதாவது நான் சொல்கிறது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்குறதும் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றதும் வெங்கடாஜலபதியை போய் பார்த்துட்டு வர்றதும் குறிப்பாக திங்கக்கிழமைகளில் நீங்கள் போயிட்டு வர 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 மனக்லேஷங்கள் அதாவது மன ரீதியான அழுத்தங்கள் இருந்த கடகராசியான்பர்களுக்கு மன கிளேஷங்கள் உங்களை விட்டு போகும் அதே மாதிரி தனங்கள் ரீதியாக அதாவது பணம் கொடுத்துருந்தேன் காசு கொடுத்துருந்தேன் இந்த பணங்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தடையெல்லாம் விலக போகுது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் பத்ரகாளி அம்மனை நீங்கள் வழிபடுறதும் காளி தேவியை நீங்கள் ஆற்றுலேயே உட்காந்து வழிபடுறதும் மிக சிறந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு நான் போகணும் எனக்கு வந்து மன சம்பந்தமான விஷயங்களும் சரி அதே மாதிரி பொருளாதார ரீதியான அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே நீங்கள் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே போகும்போது உப்பும் மிளகும் எடுத்து அந்த கோயிலில் நீங்கள் போட்டுட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே அன்னதான திட்டம் இருக்குது அந்த அன்னதான திட்டத்துக்கு உங்களால் எத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியுமோ அது தினசரி நடந்துகிட்டே இருக்குது அந்த நம்ம ஹிந்து அறநிலை துறை மூலமாக நடக்குது அதில் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை கட்டினீங்கன்னா அதுக்குள்ளே ரசீது கொடுப்பாங்க அந்த பணத்தை நீங்கள் கட்டிட்டு வர்றதும் அதே மாதிரி அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பச்சை நிற புடவை அது நல்ல வசதியாக இருந்தால் பட்டு புடவை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி புடவை வாங்கி அங்கே சாத்திட்டு வர்றதும் அம்பாளுக்கு சாத்திட்டு வர்றதும் அங்கே இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தோடு கலந்து இதை நீங்கள் இட்டுண்டே வர்றதும் அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கிறதும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நார்மலான விபூதியில் கலந்து வச்சுக்கிறதும் இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடியது தாந்திரிக ரீதியான பிரயோகம் டெய்லி காலையில் குளிச்சிட்டு வந்தவுடனே உங்களை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாலு பக்கமும் அந்த விபூதியை எடுத்துக்கிறது அந்த விபூதியை எடுத்துட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பின்னாடி ஒன்று இதை நீங்கள் தூக்கி போடுறது தூக்கி போட்டுட்டு மேல் நோக்கி இந்த விரலால் பௌத்திர விரலாலையும் கட்டை விரலாலையும் எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு மேல் நோக்கி அப்படின்னு சொல்லி ஊதுறது ஊதிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது சிவம் காக்கும் சிவமில்லும் சிவம் காக்கும் சிவமெல்லும் சிவம் காக்கும் சிவமெல்லும்னு சொல்லிட்டு ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவோம்னு சொல்லிட்டு ஓம் ஜனவசிய சிவாயவசிய வசிய ஸ்வாகா ஓம் தனவசிய சிவாயவசிய வசிய ஓம் சத்ருவசிய சிவாயவசிய வசிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும் சில பேர் ஸ்வஹ அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள்லாம் தப்பாக எடுத்துனா அப்படியே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் மனசார கும்பிட்டு செய்யுங்க இதை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யுங்க இதை வெளியே மட்டும் சத்தமாக படிக்க வேணாம் இதை நீங்கள் மனசார சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது ஸ்வாஹான்னு சொல்லுங்கள் ஸ்வாகன்னு சொல்லாமல் ஸ்வாகான்னு சொல்லிட்டு வாங்க மனசுக்குள்ளேயே இதை சொல்லிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மிகப்பெரிய தடைகள்லாம் விலகி மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு வேளை இந்த விபூதி இதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் ஒருவேளை இதே மாதிரி தாந்திரிக ரீதியான பஸ்பம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ருக்கேன் கண்டிப்பாக அது கட்ட வாங்குவேன் பட் ஒருவேளை விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் நம்ம வச்சுருக்கோம் அது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி பயன்பெறலாம் இப்போ நான் என்ன பிரயோகம் சொன்னேனோ அதுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையில் வந்து இதை நீங்கள் பயன்படுத்திட்டு அதோட சேர்த்து கையில் போகும்போது கருங்கல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருங்கல் எடுத்துக்கிறது வந்து சனிக்கிழமைகளில் கருங்கல் கையில் எடுத்து வச்சுக்கோங்க கருங்கல் எடுத்து வச்சுட்டு நைட்டு அது வரைக்கும் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால் படாத இடத்துல தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அதை தூக்கி போட்டுருங்க இது வந்து இது வந்து தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில என்ன சொல்றது அமானுஷமான சிந்தனைகள்லாம் வரும் ஐயோ இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் இது மாற்றி இல்லாம அதை பார்த்து இல்லாமல் இந்த மாதிரி சில சிந்தனைகள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு வரும் அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இந்த தாந்திரீக பிரயோகம் பயன்படுத்தலாம் சரிங்களா ஒருவேளை நீங்கள் குழந்தைகளோடு படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில் கூட இதை வச்சுக்கலாம் ஆனால் மறுநாள் காற்றால் நான் சொன்ன மாதிரி அந்த இதில் தூக்கி போட்டுருங்க இதை தூக்கி போட்டுட்டு இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அன்பர்களே அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானலிங்க பூஜை செஞ்சுகிட்டே வரலாம் அந்த பானலிங்க பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் பானலிங்கம் வாங்குறது நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட இலவசமாக வாங்கிக்கலாம் அன்பர்களே இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா இலவசமாகவே தருவோம் சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராகவே வந்து வாங்கிக்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் வெளியூரில் இருக்கீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் வந்தாச்சு தேவைப்படுறவங்க இலவசமாகவே திருச்சி சென்னையில் வாங்கிக்கலாம் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களை இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது நான் அடிக்கடி சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் இந்த குலதெய்வ வழிபாடை இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் சே காசு சேர்த்துட்டே வாங்க முதல் காசை அந்த காசில் உண்டியலில் போட்டுட்டே வாங்க இது கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் அதை முதல் காசு அது காரர் கொடுக்கறது கடை கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு குலதெய்வத்துக்கு அது நூறு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ ஒரு காசை சேர்த்துன்னே வாங்க அந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியை வந்து அபிவிருத்தியான அதாவது அபிவிருதியான வளர்ச்சியை வந்து நீங்களே பார்த்தா மலச்சி போகிற லெவலில் இந்த குலதெய்வ காசை முதல் காசை எடுத்து வச்சுக்கிற குடும்பங்களில் தாராளமாக தெரியும் அன்பர்களை இதையும் நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் அதில் கொடுத்துருக்கோம் அதையும் கண்டு நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே நாளை வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வழிபாடுகள் எப்படி அப்படிங்கிறத பார்க்க மாதிரி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்